ஃபாஸ்டிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் டூல். எந்த ஒரு நோயையும் 4 மணியோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ட மொத்த விஷயத்தையும் எலிமினேட் பண்றதுக்கு ஒரு 200-250 ml தண்ணி, அதுல 5 ml இஞ்சி சாறு, 5 ml துளசி சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், இது எல்லாமே நல்லா தண்ணியில கொதிக்கும் போது நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா கூட அதை எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல நம்ம உடம்ப ரெஜுவினேட் பண்றதுக்கான ஒரு சிறந்த நேரம் இது. அதனால இதை கண்டிப்பா அவங்க வந்து மிஸ் பண்ணாம ஆக்சுவலா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்னே சொல்லலாம். இந்த நேரத்துல அவங்க உபவாசம், ஏன்னா உபவாசம் உயிர் கவசம் சொல்லுவோம் நாங்க இயற்கை மருத்துவத்துல. எப்பவுமே வந்து ஃபாஸ்டிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் டூல் எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துறதுக்கு. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நேரம் கடந்து உணவு எடுத்துக்கிறது. பட் அதோடைய வழக்கம் அப்படின்னும் போது அந்த நேரத்திலயும் ஒரு சில விஷயங்கள் அவங்க சீரா செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வழக்கம் பிரகாரம் அவங்க தண்ணி கூட குடிக்க கூடாது. ஸோ அதை வந்து அவங்க 6 மணிக்கு மேல அந்த தண்ணி குடிக்கிற விஷயத்த அதிகமா எடுத்துக்கிறது கவனம் செலுத்தணும். அடுத்தது, அந்த நோம்பு முடிஞ்ச உடனே நம்ம வந்து கஞ்சி குடிக்கிறது தான் வழக்கம். கஞ்சி குடிக்கிறது நல்ல விஷயம், ஆனா நிறைய பேர் நான் கவனிச்ச வரைக்கும் ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிடுறாங்க. அந்த காலையில இருந்து அந்த கிரேவிங்ல இருக்கும் போது அந்த நோம்பு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பஜ்ஜி, வடை, சமோசா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தவிர்த்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த பழங்கள், காய்கறிகள், சாலட்ஸ், கீரைகள் இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த நோம்பு வரைக்கும் அது கொஞ்சம் உணவு விஷயத்துல ஆயிலியா எடுக்காம, ஏன்னா ஈவினிங் தான் சாப்பிட்றோம், காலையில இருந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கோம். பட் அந்த எனர்ஜியை வந்து நம்ம இன்னும் விட்ரோ ஹோல்ட் பண்ணி நம்ம உடம்புல ஆரோக்கியமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கான பலன் அதிகமாவே இருக்கும். காரம் அதிகம் இல்லாம, எண்ணெய் பொருள் அதிகமா இல்லாம, கொஞ்சம் அந்த மாதிரி பிளாண்டா. இப்ப முட்டை சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பண்றாங்கன்னா பிரியாணியே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. நான் காலையில இருந்து சாப்பிடல, அதுக்கு நானும் இப்படிதான் சாப்பிட்டா இப்படிதான் சாப்பிடுவேன்ட்டு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து கொஞ்சம் பிளான் டயட்டாக இருந்து எடுக்கும் போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இதுவோ வந்து பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம உடம்ப ரெஜுவினேட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த நேரம் இது. அதனால் இதை கண்டிப்பாக அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டின பயிர், கொஞ்சம் இந்த மாதிரி காரம் இல்லாத ஒரு பிளான் டயட்டாக அவங்க எடுக்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கான நேரம். ஏன்னா அந்த 4 மணியோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ட மொத்த விஷயத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த ரெஸ்ட் பீரியடில். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த எலிமினேஷனை வந்து நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது அதிகம் பண்ணுறது நல்லது. ஸோ யோகா இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர் வந்து தயார் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 200-250 ml தண்ணீரை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 5 ml இஞ்சி சாறு, 5 ml துளசி சாறு, அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், இது எல்லாமே நல்லா தண்ணியில் கொதிக்கும் போது நம்ம வந்து 5 கிராம் அதிமதுரம் மட்டும் நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 20-30 ml பெரியவங்களும், 5-10 ml குழந்தைங்களுக்கும் நம்ம இதை 2 வேளையாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி தொழுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும் போது ஒரு தடவையும், கடைசியாக அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா 4 மணிக்கு மேலே கூட அவங்க இதை எடுத்துக்கிறது நல்லது. நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா கூட அதை எடுத்துக்கலாம். கஷாயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னும் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தாங்கன்னா, ஏன்னா அது எம்டி ஸ்டமக் மாதிரி தான் கணக்கு, அது எடுக்கும் போது இன்னும் நல்லது. ஆனால் அப்படி குடிக்கலையே அதுக்காக மிஸ் பண்ணிடணும்னு அவசியமே இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க குடிக்கலாம். கண்டிப்பாக அதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும்.